வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் உண்டியல் வந்து நேற்று சனிக்கிழமை வந்து நைட் வந்து திறந்து பார்த்தோம், ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படி அதில் மணி சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது, உங்கள் ஊரில் மழையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இங்கே விடிய விடிய கள்ளக்குறிச்சியில் வந்து மழை அடித்து சாத்துதுன்னு தான் சொல்லணும். இப்போ காலையில் சண்டே மார்னிங் இப்போ வெளியில் கூட போக முடியல, எங்கேயுமே போக முடியல, கடைக்கு எதுக்குமே போக முடியல, அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு. கொஞ்ச நேரம் கூட வந்து அதாவது லேசாக தூறல் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க, வெளியில் அதிகமாக போகாதீங்க, பத்திரமா இருங்க. இப்போ வாங்க டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதில் மொத்தம் எவ்வளோ இருந்ததுன்னா 3000 ரூபாய்க்கு 50 ரூபா கம்மியாக இருந்துச்சு, 2950 ரூபா இருந்ததுங்க. இது வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்து சேர்த்துருக்காங்க. அவங்க சொன்னாங்க 4000 ரூபா இருக்கும்னு நினச்சாங்களாமா, 3000 ரூபாய்க்கு 50 ரூபா கம்மியாக இருக்குன்னு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. சரி வாங்க அவங்க எப்படி எனக்கு அதில் வந்து எப்படி அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. 10, 20, 50 இந்த 3 நோட்டு தாங்க அதில் போட்டிருந்தாங்க, 100 ரூபாயெலாம் எதுவுமே கிடையாதுங்க. இதை வந்து எதில் எப்படி சேவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டெய்லியுமே லைன் பார்க்கணும். லைன் பார்க்கும்போது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாள் போகிற மாதிரி இருக்குங்க. அப்போ வந்து லைன் ஸ்பேர் கொடுப்பாங்க. இப்போ வந்து 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 100 ரூபா நோட்டு எடுத்தாங்கன்னா இப்போ 50 ரூபா டிக்கெட் அப்படின்னா 50 ரூபா கொடுத்துட்டு மீதி 50 ரூபாய் வந்து ஒரு பாக்கெட்டில் வச்சுருவாங்களாம். அந்த அமௌண்ட்டை வந்து நான் மறுபடியும் வந்து செலவு பண்ண மாட்டேன், இப்போ நான் மறுபடியும் வந்து எடுக்கணும்னா வேறு ஒரு 100 ரூபா அந்த மாதிரி தான் எடுத்து செலவு பண்ணுவேன். இப்போ 150 ரூபா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒரு 100 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபா மாற்றி ஒரு சைட் பாக்கெட்டில் வச்சுக்குவாங்களாம். இன்னொரு 50 ரூபா இருக்கும்ல அதுதான் வந்து திரும்பி வரும்போது யூஸ் பண்ணிக்குவாங்களாம். லோக்கலில் இருந்தாங்கன்னா மதியம் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு போவாங்க. இதே வெளியூர் போகும்போது பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு வந்து வெளியில் வந்து சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற அளவுக்குலாம் டைம் இருக்காது. ஸோ அங்கே ஹோட்டல் அவைலபிள் இருக்கிறத பொறுத்து வீக்லி வந்து ஒரு 3-4 நாள் வந்து வெளியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் மதிய சாப்பாடு. அந்த மாதிரி சாப்பிடும்போது இப்போ 100 ரூபா சாப்பாட்டுக்கு அப்படின்னா அதில் வந்து 60 ரூபா 70 ரூபா செலவு பண்ணாங்கன்னா மீதி இருக்க 30 ரூபா அதெல்லாம் வந்து வேற ஒரு பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க. பேண்ட் பாக்கெட்லேயே வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கும்ல அதில் வச்சுக்குவாங்களாம். அதே மாதிரி பஸ் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் பஸ்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே கவர்மெண்ட் பஸ்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் ப்ரைவேட் பஸ் கிடச்சா வந்து அதில் போய்க்கும்போது கொஞ்சம் அந்த டிக்கெட்டும் வந்து நம்ம கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி எடுத்து இது பண்ணிக்குவாங்க. அடுத்து நான்வெஜ் வாங்கும்போது மளிகை சாமான் வாங்கும்போதெல்லாம் மீதி படுறத வந்து எடுத்து வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு வருவாங்க. டெய்லி வீட்டுக்கு வந்தோன்னு அந்த உண்டியலில் காசு போட்டுட்டு தான் காயின் தனியாக ஒரு டபாவில் சேர்த்து வச்சுட்டு வராங்க. இப்போ வந்து 10, 20, 50 மட்டும் தனியாக ஒரு என்னோடய பழைய உண்டியலில் வந்து சேர்த்து வச்சுட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து உண்டியலில் காசு போட்டுகிட்டே வருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து உண்டியலில் வந்து பணம் சேர்த்துட்டு வராங்க. நீங்கள் உண்டியல் வந்து சேர்க்குறீங்களா? நீங்கள் வந்து எந்த மாதிரியான அமௌண்ட் எல்லாம் வந்து உண்டியலில் போடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த உண்டியல் அமௌண்ட்டை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, இந்த உண்டியல் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க இல்லை என்ன வாங்குறாங்கன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.